வணக்கம் ஸோ நம்முடைய அகாடமி மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய பிஜி டெரிப் எக்ஸாமுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸு அதே மாதிரி டெஸ்ட் சீரியஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குது அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளாக் எஜுகேஷன் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் இயருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் க்ளாஸு அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம காண்டக்ட் பண்ணோம் ஸோ பிஎக்ஸாம் பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் நம்முடைய டிஆர்பி ஆனுவல் பிளானரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் பிப்ரவரி மாதம் வந்து கால்பராகும் அப்படிங்க மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ எப்போனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணலாம் ஸோ பிஎக்ஸாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஏழு வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ சம்திங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆனுவல் பிளானில் வந்து அவைலபிளாக இருக்குது ஓகேவா ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு டிகிரி முடித்து அந்த டிகிரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிஎட் பண்ணியிருக்கணும் ஓகேவா ஸோ பிஏசி பிஎடு அதே மாதிரி பிஏ பிஏபிஎடு இந்த மாதிரி பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டிபார்ட் பிஓ எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எலிஜிபிள் ஓகேவா அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 57 செவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அதாவது கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்த பிறந்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஜை பொறுத்த மட்டும் வந்து நம்ம வந்து கன் கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஓகேவா அது வந்து மஸ்ட் இம்பார்டன்ஸ் ஸோ ஏஜை பற்றியில் நீங்கள் வந்து ஒரி பண்ண வேண்டாம் உங்ககிட்ட பிஏபிஎஸ்சி பிஎடு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அதாவது இப்போ நீங்கள் வந்து தமிழ் மேஜர் அப்படின்னா என்ன வரும் பிஏ வரும் அதே அதே மாதிரி நீங்கள் பிஏ தமிழ் முடிச்சுட்டு நீங்கள் பிஎட் இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா மேபி காலப்புராட்சி அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது ஏன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா தான் வந்து எலிஜிபிள் மேபி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள் ஓகேவா இதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி பிசிக்ஸு மேக்ஸு மைக்ரோபயாலஜி இந்த மாதிரி நீங்கள் மேஜர் இருந்து நீங்கள் பிஎட் கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிஓ எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் ஓகேவா இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஸோ இந்த தகுதி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தயவுசெய்து இந்த டெட்டு இதை விட நம்ம பிஓ எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியானது ரொம்ப சிம்பிள் ஈஸியாக வந்து பார்த்திங்க அப்புடின்னா அப்ரோச் பண்ணலாம் ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்புடின்னா பிஓக் பிஇஓ எக்ஸாம் சிலபஸை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு மார்க் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் நமக்கு எப்படி பிஜி ஜிஆர் எக்ஸாம் அப்ரோச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிஓ எக்ஸாமும் வந்து அப்ரோச் பண்ண போகிறோம் ஓகேவா அப்போது நம்முடைய மேஜர் என்ன இருக்கோ அதுலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி பத்து கொஷின் வந்து கேட்பாங்க அதாவது ஜென்ரல் பேப்பர் தமிழ் இங்கிலீஷ் அதே மாதிரி மேத்தமேட்டிக்ஸு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி பயாலஜி ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரபி இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி பத்து கொஷன் வந்து கேட்காங்க இதை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா பத்து மார்க் வந்து கேட்காங்க ஓகேவா அந்த ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நம்முடைய டெய்லி நியூஸ் பேப்பர் அதே மாதிரி ஸ்கூல் புக்கில் உள்ள க டெய்லி நியூஸ் பேப்பர் வந்து கரண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸ்கூல் புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஜிகே கொஷினை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி முப்பது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் மெத்தாலஜி ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சைக்காலஜி எஜுகேஷன் சைக்காலஜியை பற்றி தான் வந்து கேட்பாங்க ஏன் அப்படின்னா நம்ம பியு எக்ஸாம் பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் வட்டார கல்வி அலுவலர் ஸோ ஹெச்எம் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஓஏஏஓ அந்த மாதிரி வந்துடுவாங்க அந்த ரேங்கில் வந்துடும் ஓகேவா அப்போது ப்ளாக் எஜுகேஷன் ஆஃபீஸாக இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்கூலுக்கு ஏதாவது சம்திங் ஒரு விசிட் போகிறோம் அப்படின்னா நமக்கு அந்த எஜுகேஷன் சைக்காலஜி பற்றியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலேஜ் இருக்கணும் அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே முப்பது மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எஜுகேஷன் மெத்தனாலஜியில் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அப்போ குரூப் டூ படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து போட்டி போடுவாங்க இப்போ லாஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொணித்தல் வேகன்சி இருந்துச்சு அந்த தொணித்தல் வேகன்சிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ குரு டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர்லாம் படிக்கிற ஸ்டூடெண்டுக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்சி பிஎட் இருக்கும் இல்லைனா பிஎட் இருக்கும் அவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிஓக் பிஇஓ எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டி போட்டாங்க ஓகேவா ஸோ இதனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து டீச்சர் ப்ரொஃபஷனை வந்து நம்ம சூஸ் பண்ணியிருப்போம் ஆனால் டீச்சரை போக முடியல அப்படின்னா அதை விட கூடுநாங்க என்ன இருக்கும் அதை வந்து நம்ம சூஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா புத்திசாலித்தனமானது ஓகே அதனால் பி எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு என்ன படிக்கங்களோ அதே மாதிரி தான் இங்கே படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா டிஆர்பி சிலபஸ் வந்து ஃபுல் டோட்டலாக வந்து சேஞ்சஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சேஞ்சஸ் இருக்கும் ஆனால் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பி எக்ஸாமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் டூ சிலபஸ் மாரியதான் இருக்கும் நூற்றி பத்து கொஸ்டின்ஸு பத்து மார்க் ஜிகே முப்பது கொஸ்டின் எஜுகேஷன் சைக்காலஜி மெத்தாலஜி ஸோ இது தான் இருக்கும் இதை மட்டும் நீங்கள் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணாலே போதும் ஓகேவா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் டிஆர்பிசியில் அதாவது பிஓ எக்ஸாம் சிலபஸ் கொடுத்துருப்பேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் கேட்டிருந்தீங்க நான் வந்து டிஸ்டன் டிஸ்டன்ஸில் படிச்சிருக்கேன் நான் வந்து எலிஜிபிள் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைகோர்ட் வந்து ஒரு ஆர்ட்ரு போட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸில் படித்தவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்வி அதாவது டீச்சர்ஸ் அரசு ஆசிரியர் வேலைக்கு வந்து தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ அதை வந்து நம்ம நோட்டிஃபிஷன் வந்த பிறகு அதில் என்ன அந்த நோட்டிஃபிஷன் வந்து என்ன இருக்கோ அதை தான் வந்து ஃபாலோ முடியும் ஃபாலோ பண்ண முடியும் ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா நோ யூஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா அதே மாதிரி சைக்காலஜி அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹியூமன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிஎட்லேயே இருந்திருக்கு இந்த டாபிக் வந்து பிஎட்லேயே இருக்குது அதே மாதிரி காக்நட்டியூ டெவலப்மெண்ட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பிஎட் ஃபஸ்ட் இயர்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் எமோஷ்னல் அண்டு மாரல் டெவலப்மெண்ட் லேர்னிங் இன்டெலிஜென்ட் அண்ட் க்ரியேட்டிவிட்டி இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பிஎட் ஃபஸ்ட் இயரில் இருக்குது அதே மாதிரி மோட்டிவேஷன் அண்ட் குரூப் டைனமிக் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பிஎட் ஃபஸ்ட் இயர் அண்டு செகண்ட் இயரில் வந்து அவைலபிளாக இருக்கும் நினைக்கிறேன் அடுத்து பர்சனாலிட்டி அண்ட் அசஸ்மெண்ட் இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎட் ஃபஸ்ட் இயரில் வந்து அவைலபிளாக இருக்குது மாதிரி மென்டல் ஹெல்த் அண்ட் ஹைஜின் இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎட்டில் ஃபஸ்ட் இயரில் வந்து அவைலபிளாக இருக்குது அடுத்து கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது அடுத்து ஹிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய பிஎட் ஃபஸ்ட் இயரில் காண்டமரி இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அவைலபிளாக இருக்குது ஓகேவா அப்போது நம்ம என்ன ஜூஸ் பண்ணியிருக்கோமோ அதிலிருந்து தான் பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் வந்து முப்பது மார்க் வந்து கேட்காங்க இந்த முப்பது மார்க்கில் நம்ம நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா முப்பதுக்கு முப்பதே வந்து ஈஸியாக போட்டலாம் ஜிகே பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்து மார்க்கு எட்டு மார்க்கு ஒம்பது மார்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூஸ் பார்க்குற விதம் நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஓகேவா ஸோ சைக்காலஜி வந்து மேட்டரே கிடையாது சைக்காலஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் கிட்டத்தட்ட ஒரு மூணு பேப்பர் தான் வந்து அவைலபிளாக இருக்குது ஓகேவா இது மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைக்காலஜிக்கான சில சிலபஸ்ஸு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் லிங்க் தரேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு வந்து டெஸ்ட் பேஜ் வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஃபைவ் ஒன் ஜீரோ ஒன்று இருக்கும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்களோ இந்த சிலபஸ் வாங்கி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஓ எக்ஸாம் சிலபஸ் ஒன் ஃபிஃப்டி மார்க் ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸாம் நீங்கள் இப்போ இருந்து படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக க்ளியர் பண்ணிக்கலாம் ஒரு ஹெட் மாஸ்டர் ஆக முடியல அப்படின்னா கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஆக முடியல அப்படின்னா கூட இந்த பிஎக்ஸாம் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணி ஒரு வட்டார கல்வி அலுவலராக வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து போக வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ தான் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் நிறையா கடப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கால்புர வராது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அது படிக்காத இது படிக்காத உணர முடியாது அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் எதுவுமே காதல் வாங்காமல் நமக்கு என்ன டார்கெட்டோ அதை நம்ம மைண்டில் வச்சு நம்ம மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அதாவது நம்ம நட்சத்திரத்தை தொடணும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மழை உச்சிக்காது போக முடியும் நம்ம வந்து இந்த மா மாமரத்து மேலே தான் யாரும் நினச்சோம் அப்படின்னா நம்ம இந்த இதில் கூட இறங்க முடியாது ஓகேவா ஸோ அதை மனசில் வச்சு நம்முடைய எண்ணங்கள் உயர்வாக இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய நோக்கமும் நம்ம போகிற வழியும் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சாதகமாக வந்து இந்த அட்மாஸ்பியரை வந்து நமக்கு அமைச்சு கொடுக்கும் ஓகே ஸோ இதுதான் வந்து பிவ் எக்ஸாம் சிலபஸ் பற்றினா ஒரு முழு விளக்கம் ஸோ கால்பறம் வந்து எப்போனாலும் வரலாம் இப்போ இருந்து நீங்கள் படிக்க ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம் ஓகேவா ஸோ நம்மக்கிட்ட வந்து பி எக்ஸாமுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் அதே மாதிரி மெட்டிரியல் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜுமே வந்து அவைலபிளாக இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் இருக்குது அதை கான்டெக்ட் பண்ணி நீங்கள் என்ன எக்ஸாம் பிரிப்ரேஷன் பண்ணுறீங்களோ டெட்டா அதே மாதிரி பிஜிடிஆர்பியா அதே மாதிரி பி எக்ஸாமா காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் லெக்சராக அதே மாதிரி காலே காலேஜ் லா காலேஜ் லெக்சரா இது எல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு நம்முடைய அகாடமில நீங்கள் அட்மிஷன் போட்டு இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பை பிஎட் படிச்சிட்டு படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அதே மாதிரி படித்து முடித்த மாணவ மாணவிகள் அதே மாதிரி பிஜிடிஎப் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ண பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் அவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து பயன்பெறும் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன் ஓகேவா ஸோ நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து பயன்பெறட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் நம்பர் டெட்டு பிஜிடிஆர்பி டெலிகிராம் லிங்க் இருக்கு அதை காண்டிட்டு அதில் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே நன்றி வணக்கம்